வணக்கம். இப்போ இந்த வீடியோல சோளத்துல கூழ் எப்படி பண்றது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சோள கூழ் பண்றதுக்கு ஒரு கப் சோளம் எடுத்திருக்கேன், வெள்ளை சோளம் எடுத்திருக்கேன். இதை வந்து அட்லீஸ்ட் 2 hours ஆவது நம்ம வந்து ஊற வைக்கணும். இப்போ பாருங்க, இந்த சோளத்தை நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். நீங்க 2 hours கூட ஊற வைக்கலாம், இல்ல மோர் தென் 2 hours கூட ஊற வைக்கலாம். ஆனால் குறைஞ்சது 2 hours ஆகுது ஊற வைக்கணும். இப்போ இல்லை, காலையில் நம்ம பண்ணுறதா இருந்தால் நீங்கள் நைட்டே கூட ஊற வச்சிடலாம். இப்போ பாருங்கள், ஊற வச்ச சோளத்தை மிக்சியில் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். ரொம்ப பேஸ்ட்டாக ஸ்மூத்தாக அரைக்கணும்னு அவசியம் கிடையாது, லைட்டாக கரகரப்பாக அரைச்சி வச்சுக்கிடுவோம். இப்போ பாருங்கள், ஒரு பாத்திரத்தில் 1 கப் சோளம் எடுத்ததுக்கு நம்ம குறைஞ்சது 5 கப் தண்ணியாவது எடுக்கணும். 5 கப் தண்ணி எடுத்துட்டு ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம சிம்மில் தான் வச்சுக்கிறோம். இதில் இதை கூட வந்து கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கிடுவோம். சால்ட் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க சோளத்தையும் இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கட்டி இல்லாமல் நல்லா நம்ம அதை ஸ்மூத்தாக இருக்க மாதிரி நல்லா கரைச்சி விட்டுறலாம். இப்போ பாருங்க, இந்த மாதிரி நல்லா கட்டிப்படியாம நல்லா கரைச்சிக்கணும் இதை. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறலாம். நீங்க ஸ்டார்டிங்லயே வந்து என்ன பண்ணணும், சிம்ல தான் வைக்கணும். ஹையில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப கட்டி பிடிஞ்சிரும், வேகாது. அதனால் ஸ்டார்டிங்கில் சிம்மில் வச்சுட்டு லைட்டாக அதை வந்து கிளறி விட்டுட்டே இருக்கோம். ஸோ சிம்மில் வச்சுட்டு அப்பப்போ நீங்கள் கிளறி விட்டுட்டே இருக்கணும், அப்போ தான் கட்டி படியாது. அப்படி இல்லை அப்படின்னா என்ன பண்ணால், கட்டி படிஞ்சு அது வேகாது, அப்போ அது இன்னும் நல்லா இருக்காது. ஸோ அதனால் லைட் லைட்டாக கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லா ஸ்மூத்தாக இருக்கும், எல்லாம் ஒரே மாதிரி நல்லா வேகும். இப்போ பாருங்க, சூப்பராக நல்லா வெந்துருச்சு. இந்த அளவுக்கு எனக்கு திக்னஸ் போதும். இன்னும் திக்காக வேணும்னாலும் இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம சிம்மில் வச்சு இதை வந்து குக் பண்ணிக்கிறலாம். இந்த திக்னஸ் போதுன்றதுனால இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்க, சூப்பரான சோளக்கூழ் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம யோகட் மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்ட்ரைடீஸ் வந்து துவையல் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.